முக்கிய முக்கியமாக பாபா தூய்மையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறார் தூய்மையாக ஆகும் போதுதான் ஆத்மாவுக்கு முழுமையான ஆஸ்தியானது கிடைக்கும் தூய்மையாகிறதுக்கு அப்பா சொன்னார் எப்படி ஒரு நகையை வந்து நெருப்பில் போடும்போது அதனுடைய அழுக்குகள் பிரியுதும் அதே போல் அப்பாவை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளோ ஆத்மாவனுடைய அழுக்குகளெல்லாம் வெளியில் போய் கரைகளெல்லாம் நீங்கி ஆத்மா தூய்மையானதாக மாறும் அப்படி தூய்மையாக ஆகும்போது தூய்மையான உடல் கிடைக்கும் தூய்மையான ராஜ்ஜியத்தையும் அடைந்துருவேங்க இப்ப ஆத்மால அநேக ஜென்மங்களினுடைய பாவங்களினுடைய சுமை நிரம்பி இருக்கு தானம் கொடுத்தா கிரகணம் விட்டு போகும் இப்போ அவ குணங்களினுடைய கிரகணம் பிடித்திருக்கிறதுனால ஆத்மா கரையுடையதாக ஆயிடுச்சு இப்போ அவ குணங்களை தானம் கொடுங்கன்றாரு அப்பா உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல உங்ககிட்ட இருக்கிற அவ எல்லாம் எனக்கு தானம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கிரகணம் விட்டு போயிடும் நீங்க தூய்மையாக ஆயிடுவீங்க அப்போ தூய்மையான ராஜ்யத்தையும் அடைய முடியும் இப்போ தூய்மையான ராஜ்யம் அடைவதற்காகவே உங்களுக்கு எளிமையான யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன் என்றார் பாவங்களை பஸ்மம் செய்வதற்காக தான் என்னுடைய பெயரே பதித்த பாவனன் அப்ப தூய்மை இழந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அடைவதற்கான ஒரு வழிமுறையை கற்றுக் தான் நான் வந்திருக்க தூய்மை அடையக்கூடிய வழிமுறை அப்பா சொல்றாரு ரெண்டு விஷயம் ஒன்று யோக அக்னியின் மூலமாகவும் உங்களை நீங்க தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் இல்ல தண்டனை பெற்றும் தூய்மை அடையலாம் நல்ல யோக அக்னியில் என் நினைவின் மூலமாக தூய்மை அடையும் போது சத்தியத்தினுடைய உயர்ந்த ராஜ்ஜியத்தை பெறலாம் அப்பா மேலும் இன்று அப்பா சொன்னாரு மனிதர்களுக்கு வந்து நெருப்பு கோழி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கலாம் நெருப்பு கோழி சுமை தூக்க சொன்னா நான் ஒரு பறவைன்னு சொல்லுமா சரி பறக்க சொன்னா எனக்கு ரெக்கை இல்லைன்னு சொல்லுமா அதே மாதிரி இன்றைய மனிதர்கள் நீங்க தேவக்குலத்தை சேர்ந்தவர்கள்னு சொன்னா இல்ல இல்லை நாங்களாம் ரொம்ப அழுக்கானவர்கள் எங்களையெல்லாம் தேவதைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் தேவதையாகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வந்து ஞானம் கேளுங்க யோகாலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு எங்கெங்க சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்பா சொல்லாரு இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி அதாவது நெருப்பு கோழி அப்படிங்கிற ஒரு டைட்டில் கூட பாபா என்று கொடுக்குறார் மேலும் இன்று அப்பா சொலாரு ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் தான் சத்தியத்தினுடைய முதல் இளவரசர் அப்போ தான் வந்து உலகத்தினுடைய ராஜ்ஜியத்தினுடைய வெண்ணையை முதல்ல சாப்பிடக்கூடியவர் ஆனால் தான் கிருஷ்ணனுடைய வாயில வந்து வெண்ணையை காண்பிக்கிறாங்க இன்னும் அப்பா நிறைய விஷயங்களை பற்றி இன்று சொன்னாரு வாங்க முழு முரளி பார்க்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை முரளி பாப்ததா மதுபன் இனிய குழந்தைகளே நீங்கள் ஈசனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும் இது கடைசி நேரமாக இருக்கிறது அதனால் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும் கேள்வி இந்த நேர மனிதர்களுக்கு நெருப்புக்கோழி என்ற பட்டம் கொடுக்கலாம் ஏன் பதில் ஏன் என்றால் பரந்து செல் என்று நெருப்புக்கோழியிடம் சொன்னால் எனக்கு இறக்கையில்லை பறக்க முடியாது என்று சொல்லும் நல்லது சாமானை தூக்கு என்றால் நான் பறவை என்னால் தூக்க முடியாது என்று சொல்லும் இன்றைய மனிதர்களின் நிலை இப்படித்தான் இருக்கிறது நீங்கள் உங்களை தேவர்கள் என்று சொல்லாமல் ஹிந்து என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் தேவர்கள் தூய்மையானவர்கள் நாங்கள் அழுக்கானவர்கள் என்று சொல்கிறார்கள் நல்லது இப்போது அழுக்கிலிருந்து தூய்மையாகுங்கள் என்று சொன்னால் நேரமில்லை என்று சொல்கிறார்கள் மாயா பவித்திரத்தின் ரக்கையே வெட்டிவிட்டது அதனால் எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்பவர்கள் நெருப்புக்கோழிகளாக இருக்கிறார்கள் குழந்தைகள் நீங்கள் நெருப்புக்கோழிகள் ஆகக்கூடாது பாடல் ஓம் நம சிவாயம் இதை சொன்னது யார் தன்னை கேள்வி கேட்க வேண்டும் ஓம் என்பதன் அர்த்தத்தை மனிதர்கள் அநேக விதங்களில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ உண்மையிலே ஓம்னா நான் நான் என்பது ஆத்மா அப்பா என்று சொன்னவுடன் ஒரு நொடியில் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறீர்கள் குழந்தை பிறந்தால் வாரிசு பிறந்திருக்கிறது என்று சொல்வார்கள் பிறகு குழந்தையிலிருந்து வாலிபனாகிறான் இங்கும் அப்படித்தான் தந்தையை தெரிந்து புரிந்தவுடன் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள் இங்கே நீங்கள் பெரியவர்களாகவே இருக்கிறீர்கள் ஆத்மாவிற்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்தது நொடியில் தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது குழந்தை பிறந்த உடனேயே தந்தையின் சொத்துக்களை அதிகாரியாக பெறுவார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது இவர் எல்லையில்லாத தந்தை ஹே குழந்தைகளே என்று அழைக்கிறார் தந்தை வந்திருக்கிறார் என்பதை ஆத்மா அறிந்து கொண்டது நாம் தந்தையிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் ராஜதானியை ராஜ்ஜியத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நொடியில் உலகின் எஜமானராகிறீர்கள் ஓம் என்றால் நான் நான் ஆத்மா இது எனது ஷரீரம் ஆத்மா நான் யாருடைய குழந்தை பரமாத்மாவின் குழந்தை ஓம் நான் பரம் ஆத்மா என்று தந்தையும் சொல்கிறார் அப்போது ஆத்மாவும் ஓமாக ஒளியாக இருக்கு பரமாத்மாவும் சொன்னார் நானும் ஓம் நானாகிய ஆத்மா பரம பவித்திரமாக இருக்கு தந்தையும் சொல்கிறார் எனக்கு சொந்த சரீரம் இல்லை எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது ஓம் என்றால் பகவான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்போது எல்லோரும் பகவானாகிறார்கள் பகவான் என ஒருவரே இருக்கிறார் நான் உங்கள் அப்பா என்று அவர் சொல்கிறார் பரம ஆத்மா என்றால் பரமாத்மா ஹே பதீத்த பாவனா வாருங்கள் என்று சொல்லி அவரை முழு உலகமும் அழைக்கிறது பரம்பிதா பரமாத்மாவின் ஆத்மா என் மூலமாக உங்களுக்கு ராஜயுகத்தை கற்பிக்கிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் யாருக்கும் தெரியவே தெரியாது தெரியாத காரணத்தால் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் பெயரை எழுதிவிட்டார்கள் அவர் ராஜயுகத்தை கற்பிக்கவும் இல்லை அவரை பதீத்த பாவனர் என்று சொல்லவும் முடியாது ஸ்ரீகிருஷ்ணரை பதீத்த பாவனர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர்னு சொல்ல முடியாது அவர் யாரையும் தூய்மையாக்க ராஜயோகம் கற்பிப்பதும் கிடையாது அப்ப தந்தை தான் ராஜ்யத்தை அடை வைக்கிறதுக்காக தூய்மையாக ஆகக்கூடிய கலையை ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவரோ ஸ்வர்க்கத்தின் முதலாவது குழந்தை யார் முதலில் இருப்பாரோ அவர் முடிவிலும் இருப்பார் அதனால் அவரை ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள் முதல் நம்பரில் இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பிறகு அவர் பிரம்மா என்ற பெயரில் தத்தெடுக்கப்படுகிறார் பிறகு யாருடைய வாய் மூலமாக நீங்கள் எனது குழந்தைகள் என்று தந்தை சொல்கிறார் பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தி பெற வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் தந்தை நிச்சயம் வருகிறார் என்று புத்தியும் சொல்கிறது எப்போது வருகிறார் என்பதும் சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்கிறது பதீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைப்பதால் எப்போது தூய்மையில்லாத பதீத்த உலகத்திற்கு முடிவு வருமோ அப்போதுதான் நிச்சயம் வருவேன் இதை கல்பத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவின் சங்கமம் என்று சொல்கிறார்கள் கடைசியில் எல்லோரும் பதீத்தர்களாக இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் எல்லோரும் பாவனமாக இருக்கிறார்கள் கடைசியில் பதீத்த உலகம் விநாசம் பாவன உலகம் ஸ்தாபனையாகிறது பிறகு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று பாடப்படுகிறது இவர் திருமூர்த்தியாக இருக்கிறார் சிவபாபாவின் குழந்தைகள் எல்லோரும் சகோதரர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பிறகு படைக்கப்படும்போது சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் அம்மா அப்பா என்று ஏன் சொல்கிறீர்கள் எதிர்கால ஆஸ்தி பெறுவதற்காக சொல்கிறீர்கள் இது கலியுகம் மரணலோகம் சத்தியுகத்தை அமரலோகம் என்று சொல்கிறார்கள் இங்கே மனிதர்களுக்கு அகால மரணம் ஏற்படுகிறது சத்தியுகம் தேவலோகம் அங்கே சநாதன தேவி தேவர் தர்மம் இருக்கிறது ஹிந்து தர்மம் என்று எதுவும் கிடையாது மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது நீங்கள் எந்த தர்மத்தை சேர்ந்தவர் என்று கேட்கிறார்கள் நாங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹிந்து தர்மத்தில் சேர்த்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அந்த பிராமணர்களும் ஹிந்து தர்மத்தில் வருகிறார்கள் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்களையும் ஹிந்து தர்மத்தில் சேர்த்துவிட்டார்கள் உண்மையில் ஹிந்து தர்மம் என ஒன்று இல்லவே இல்லை ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் இருப்பவர்களை ஐரோப்பிய தர்மத்தார் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்களுடையது கிறிஸ்துவ தர்மம் கிறிஸ்துவ தர்மத்தை கிறிஸ்து ஸ்தாபனை செய்தார் நல்லது ஹிந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் பாவம் அவர்கள் குழப்பமடைகிறார்கள் கீதை மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதனால் கீதை மூலமாக ஆதிசநாதன தேவி தேவர் தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது என்பது புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் தேவர்கள் மிக பவித்திரமாக இருந்தார்கள் நாங்கள் பதீர்த்தமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதனால் எங்களை தேவி தேவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் நல்லது பவித்திரமாகுங்கள் மீண்டும் தேவி தேவர் தர்மத்திற்கு வாருங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது அப்போது எங்களுக்கு நேரம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் உங்கள் இந்த விஷயங்கள் மிக புதியதாக இருக்கின்றன உண்மையில் நாம் ஆதி தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் பாரதவாசிகள் தேவி தேவர்களை பூஜிக்கவும் செய்கிறார்கள் இருந்தும் தாம் பதீத்தமாக இருக்கும் காரணத்தால் தம்மை தேவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை நல்லது வந்து தூய்மையாக மாறுங்கள் என்று சொன்னால் நேரமில்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் நெருப்புக்கோழிகளாக இருக்கிறீர்கள் என்று தந்தை அவர்களை சொல்கிறார் நீங்கள் உங்களை ஏன் தேவதைகள் என்று சொல்வதில்லை என்று கேட்டால் நாங்கள் பதீத்தர்கள் என்று சொல்கிறார்கள் நல்லது பதீத்தத்திலிருந்து பாவனமாகுங்கள் என்று சொன்னால் நேரமில்லை என்று சொல்கிறார்கள் நெருப்பு நெருப்புக்கோழியை பறக்க சொன்னால் என்னிடம் ரக்கை இல்லை என்று சொல்லும் நல்லது சாமான்களை தூக்கு என்று சொன்னால் நான் பறவை என்று சொல்லும் அதனால் மாயா உங்கள் தூய்மையின் இரக்கைகளை வெட்டிவிட்டது என்று தந்தை சொல்கிறார் இப்போது ஆவணி மாதத்தில் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆவணி மாதம் ஞான மழையின் மாதமாக இருக்கிறது நீங்கள் பவித்ரமாகி பவித்ர உலகத்திற்கு எஜமானர் ஆகிறீர்கள் மனிதர்கள் உணவு உண்ணாமல் இருக்கும் விரதம் இருக்கிறார்கள் விஷத்தை சாப்பிடாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார் அதை பற்றியும் புரிய வைக்க வேண்டும் சிவனை அதிகம் பூஜிக்கிறார்கள் பவித்ரத்தின் விரதம் இருங்கள் என்று இப்போது சிவபாபா சொல்கிறார் பவித்ர தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வந்திருக்கிறேன் இங்கே தூய்மையாக யாரும் இல்லை பவித்ர தேவி தேவர்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் அங்கே விஷத்தால் பிறக்க மாட்டார்கள் இல்லை என்றால் அவர்களை சம்பூர்ண விக்காரமற்றவர்கள் என்று ஏன் சொல்கிறார்கள் லக்ஷ்மி நாராயணர் ராதாகிருஷ்ணர் போன்றோரை முற்றிலும் விக்காரமற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் இங்கே எல்லோரும் பதீத்தர்களாக இருக்கிறார்கள் இங்கிருப்பவர்களிடம் எந்த குணமும் இல்லை தாம் பதீத்த நீச்சர்களாக இருப்பதாக தாமே சொல்கிறார்கள் எனது வழியில் நடந்து நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக மாறினால் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல உலகின் எஜமானர் ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார் உங்கள் படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது மனிதரிலிருந்து தேவராக மாற முயற்சி செய்யுங்கள் உலகின் எஜமானராக மாற வேண்டும் சத்தியுகத்தில் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது இப்போது மீண்டும் தேவி தேவர் தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பவித்திரமாகி ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறீர்கள் சுயம் என்றால் ஆத்மா ஆத்மாவிற்கு ராஜ்யம் கிடைக்கிறது அதை சுயராஜ்யம் என்று சொல்கிறார்கள் மனிதர்கள் தேக உணர்வுடையவர்களாக தேகாபிமானிகளாக இருக்கிறார்கள் எங்கள் ராஜ்யம் என்று தேகாபிமானத்தில் சொல்கிறார்கள் நாங்கள் ஆத்மாக்கள் இந்த சரீரத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறோம் நாங்கள் மகாராஜா ஆவோம் என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள் நமக்கு சத்தியுகத்தில் பவித்ர ஷரீரம் கிடைக்கும் இப்போது பதீத்தமாக இருக்கிறோம் ஆத்மா எப்படியோ சரீரமும் அப்படி ஆத்மாவில் துரு ஏறியிருக்கிறது ஆத்மா முதலில் உண்மையான தங்கமாக இருந்தது பொற்காலம் என்று சொல்லப்பட்டது பிறகு த்ரேத்தா வந்தபோது வெள்ளி கலந்தது பிறகு யுகத்திற்கு சென்றபோது செம்பு கலந்தது இந்த நேரம் ஆத்மா பொய்யாக இருப்பதால் ஷரீரமும் பொய்யாக இருக்கிறது அதனால் இது பொய்யான கண்டம் என்று சொல்லப்படுகிறது இப்போது தந்தையோடு யோகத்தை வைப்பதால் அதில் சேர்ந்த ஆத்மாவில் சேர்ந்த உலோகங்கள் அழுக்குகள் எல்லாம் நீங்கும் இதை யோக அக்னி என்று சொல்கிறார்கள் இப்போது தந்தையோட நினைவினுடைய தொடர்பை ஈடுபடுத்தும் போது ஆத்மாவினுடைய பல ஜென்மங்களினுடைய அழுக்குகள் வெளியேறுது அது அக்னி என்று சொல்லப்படுது நகையிலிருந்து கசடுகளை நீக்க அதை நெருப்பில் போடுகிறார்கள் இதுவும் யோகத்தின் அக்னி இதில் கசடுகள் நீங்கி இதில் கசடுகள் நீங்கி நாம் உண்மையான தங்கமாகி தந்தையோடு செல்வோம் நீங்கள் என்னோடு வருவீர்கள் என்று தந்தை சொல்கிறார் சத்தியத்தில் உண்மையான தங்கம் கிடைக்கும் இப்போது ஸ்ரீகிருஷ்ணரை கருப்பு என்று ஏன் சொல்கிறார்கள் கிருஷ்ணரின் பெயர் உருவம் மாறுகிறது நீங்கள் வெண்மையாக இருந்தீர்கள் உங்களிடம் துரு ஏறியிருக்கிறது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார் இப்போது முற்றிலும் இரும்பு காலத்தை சேர்ந்தவர்களாகிவிட்டீர்கள் இப்போது நான் பொற்கொல்லனாக இருக்கிறேன் குழந்தைகளை நெருப்பில் வட்டியில் போடுகிறேன் உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கும் எல்லோருடைய சரீரமும் அழிந்துவிடும் ஆத்மா அழியாதது ஒன்று யோக அக்னியால் பவித்திரமானவர்கள் மற்ற எல்லோரும் தண்டனை பெற்று கணக்கு வழக்கை முடித்துவிட்டு போவார்கள் இது எல்லோரையும் தூய்மையாக மாற்றுவதற்கான ஈசனின் பட்டி அப்போ ரெண்டே வழிதான் இருக்கு ஆத்மா தூய்மை அடைய ஒன்று பெருமாத்மாவிடைய நினைவினுடைய அக்னியில ஆத்மா தன்னை தூய்மையாக்கிக் கொள்வது தண்டனை பெற்று தூய்மையாக்கிக் கொள்வது இது எல்லோரையும் தூய்மையாக மாற்றுவதற்கான ஈசனின் பட்டி இவர் ஞான கடல் இவரிடமிருந்து ஞான கங்கைகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பிறகு மனிதர்கள் அந்த தண்ணீரின் கங்கை என புரிந்து கொண்டார்கள் அங்கே தேவர்களின் மூர்த்திகளையும் வைத்திருக்கிறார்கள் உண்மையில் பகவானின் குழந்தைகளான நீங்களே ஞான கங்கைகளாக இருக்கிறீர்கள் பின்னர் தேவர்கள் ஆகிறீர்கள் எப்போது ஸ்வர்க்கத்திற்கு வருவீர்களோ அப்போது உங்களை தேவர்கள் என்று சொல்வார்கள் அங்கே ஆத்மா ஷரீரம் இரண்டும் பவித்திரமாக இருக்கும் இப்போது பதீத்தமாக இருக்கிறது பாரதம் பொற்காலமாக இருந்தது பிறகு வெள்ளி செம்பு இரும்பு காலமாக மாறியது பிறகு பொற்காலத்திற்கு தந்தை அழைத்து செல்கிறார் உங்கள் ஆத்மா ஷரீரம் இரண்டும் பவித்திரமாக மாறிவிடும் பொற்காலத்திற்கு செல்லும்போது ரெண்டுமே தூய்மையாக ஆகிடும் நான் வண்ணானாகவும் இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார் உங்கள் ஆத்மாக்களை துவைக்க வந்திருக்கிறேன் தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும் அவ்வளவுதான் யோகத்தில் இருப்பதால் நீங்கள் உலகின் எஜமானராக மாற முடியும் புஜபலத்தால் உலகின் எஜமானராக முடியாது ஆமாம் அவர்களிடம் எவ்வளவு வலிமை இருக்கிறது ஒருவேளை இரண்டு கிறிஸ்துவ சகோதரர்களும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்தால் உலகின் எஜமானராக மாற முடியும் ஆனால் சட்டத்தில் இடமில்லை இரண்டு பூனைகள் சண்டையிட குரங்கு வெண்ணெய் சாப்பிட்டதாகவே கதையும் இருக்கிறது அதனால் அவர்கள் இருவரும் சண்டையிடும்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டையிடும்போது இடையில் பாரதத்திற்கு வெண்ணெய் கிடைக்கிறது இதிலும் முக்கியமானவர் ஸ்ரீகிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்றதுல முதல் ஸ்ரீகிருஷ்ணர் அதனால் கிருஷ்ணரின் வாயில் உலக உருண்டையை காட்டுகிறார்கள் அது வெண்ணெய் கிடையாது அந்த ஸ்வர்க்கத்தின் ராஜபாக்யம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிடைக்கிறது அப்போது ினுடைய ராஜ்யபாக்யன்ற வெண்ணயையை ஃபஸ்ட் சாப்பிடக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள் பிறகு நீங்கள் எஜமானராவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் அதற்கு முன்பாக நிச்சயம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் ஸ்ரீமத் மூலமாக உயர்ந்தவராகவும் அசுர வழியில் தாழ்ந்தவராகவும் ஆகிறீர்கள் இது அசுர பதீத்த உலகம் ஒருவர் கூட தூய்மையாக இல்லை பாவன உலகில் ஒருவர் கூட பதீத்தமாக இருக்க மாட்டார்கள் இப்போது எல்லோரும் பதீத்தமாக கீழானவர்களாக இருக்கிறார்கள் பதீத்த பாவன சீதாராம் என்று பாடுகிறார்கள் சீதைகள் நாம் ராவணனின் சிறையில் இருக்கிறோம் ராமா வந்து விடுவியுங்கள் பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள் அப்போ சீதைகள் எல்லாம் ராமனை பரமாத்மாவை அழைக்கிறாங்க பாடுகிறார்கள் ஆனால் எதையும் அறியவே இல்லை எது மனதில் தோன்றுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ராவணன் முற்றிலும் தூங்க வைத்து விட்டான் இப்போது தந்தை வந்து எழுப்புகிறார் பரம்பிதா பரமாத்மா பதீத்த பாவனராக இருப்பவர் உலகை படைப்பவர் அவரது பயோகிராஃபியை நாம் அறிவோம் பிரம்மா விஷ்ணு சங்கரர் மற்றும் லக்ஷ்மி நாராயணரின் பயோகிராஃபியையும் நாம் அறிவோம் லக்ஷ்மி நாராயணரின் எண்பத்தி நான்கு பிறவிகளையும் நாம் அறிவோம் அதனால் ஞானம் நிறைந்தவராக மாறிவிட்டோம் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் கோயிலுக்கு சென்றால் இவர் சத்யுக முதலாம் இளவரசராக இருந்தார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் இப்போது கடைசி எண்பத்தி நான்காவது பிறவியில் பிரம்மாவாக மாறியிருக்கிறார் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் கடைசி பிறவியில் பிரம்மாவாக ஆகியிருக்கார் இதுவும் புரிந்து கொள்ள பெரிய விஷயமாக இருக்கிறது குழந்தைகளே கவனமாக இருங்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் நீங்களும் ஐந்து விக்காரங்களை தானமாக கொடுக்கிறீர்கள் தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் கிரகணம் பிடித்தால் சாதுக்கள் தானம் கேட்பார்கள் எனது செல்ல குழந்தைகளே விக்காரங்களை தானமாக கொடுத்தால் அனைத்து குணங்களும் நிறைந்து தேவர்கள் ஆவீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார் எவ்வளோ அழகாக பாபா சொல்கிறார் எல்லா விக்காரங்களையும் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குணங்கள் நிறைந்த தேவதையாக ஆயிடுவீங்க துன்பத்தின் கிரகணம் விலகும் நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானராவீர்கள் அதற்காக ஐந்து விகாரங்கள் தானமாக பெறப்படுகின்றன இது தானே இப்போது உங்கள் மீது விக்காரங்களின் கிரகணம் ஏற்பட்டிருப்பதால் முற்றிலும் கருப்பாகிவிட்டீர்கள் நான் உங்களிடமிருந்து விகாரங்களையே கேட்கிறேன் வேறு எதையும் கேட்பதில்லை அப்போ பாபா இவ்வளோ அழகாக சொல்ற நான் கிட்ட பாலோ பழமோ பூக்களோ இதை கேட்பதில்லை உங்ககிட்ட இருக்கிற அவகுணங்களை விக்காரங்களை எனக்கு கொடுங்க என்றார் இப்போது குழந்தைகள் நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாற வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் நான் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெற வேண்டும் அதனால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் தேவர்கள் ஆத்ம அபிமானியாக மாறினார்கள் இப்போது தந்தை என்னை நினைப்பதால் உங்கள் பாவங்கள் அழிந்து சாம்பலாகும் நான் காப்பாற்றுவேன் நீங்கள் என்னை நினைக்கவில்லை என்றால் உங்களை எப்படி காப்பாற்றுவேன் அப்போது அப்பாவை நினைக்கும்போது அப்பா காப்பாற்றுவார் நினைக்கலன்னா அப்பா சில நான் எப்படி உங்களை காப்பாற்றுவேன் தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார் இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை அவை பக்தி மார்க சடங்குகள் உங்களை சத்கதிக்கு அழைத்து செல்ல தந்தை கற்பிக்கிறார் நான் இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இது என்னுடைய சரீரம் இல்லை இது இவருடைய பிரம்மாவினுடைய பழைய செருப்பு அதை கடனுக்கு பெற்றிருக்கிறேன் நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் பிறகு தூய்மையாக மாற்றுகிறேன் தந்தை எவ்வளவு நல்லவிதமாக புரிய வைக்கிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தந்தையின் படி நடந்து சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும் படிப்பின் மூலம் உலக ராஜ்ஜியத்தை பெற வேண்டும் ஆத்மாவில் சேர்ந்திருக்கும் கவலைகளை யோக அக்னியால் அகற்ற வேண்டும் இரண்டு ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைக்க வேண்டும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்தளவு தந்தை பாதுகாப்பு கொடுப்பார் வரதானம் எனது எனது என்பதை உனதாக மாற்றம் செய்து உயர்ந்த இலக்கை அடையும் மோகமற்றவர் ஆகுக எனது எனது என்பதை உனதாக மாற்றம் செய்து உயர்ந்த இலக்கை அடையும் மோகமற்றவர் ஆகுக எங்கே எனது என்பது இருக்குமோ அங்கே குழப்பங்கள் ஏற்படுகின்றன எனது படைப்பு எனது கடை எனது பைசா எனது வீடு இந்த எனது என்பவை கொஞ்சமாவது இந்த எனது என்பவற்றை கொஞ்சமாவது ஒதுக்கி வைத்திருந்தாலும் லட்சியத்தின் கரை கிடைக்காது உயர்ந்த லட்சியத்தை எட்ட வேண்டும் என்றால் எனது என்பதை உனதாக மாற்றம் செய்யுங்கள் எல்லைக்குற்பட்ட எனது கிடையாது எல்லையற்ற எனது அதுதான் மேரா பாபா பாபாவின் நினைவு மற்றும் ட்ராமாவின் ஞானத்தால் நத்திங் நியூ என்ற அசையாத நிலையிருக்கும் மற்றும் மோகமற்றவராக மாறிவிடுவீர்கள் ஸ்லோகன் உண்மையான சேவாதாரியாகி தன்னலமற்ற சேவை செய்து கொண்டே செல்லுங்கள் அப்போது சேவையின் பலன் தானே கிடைக்கும் உண்மையான சேவாதாரியாகி தன்னலமற்ற சேவை செய்து கொண்டே செல்லுங்கள் அப்போது சேவையின் பலன் தானே கிடைக்கும் ஓம் சாந்தி